ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் அசீம்க்கு ஏத்தாலு ஏடிக்கே தாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அசீம் இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு பயங்கரமாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு தான், பட் இருந்தாலும் அந்த எடுத்தெறிஞ்சு பேசுறது வந்துட்டு விட்டு போல தான். கிளம்பு நீ கிளம்பு அப்படின்லாம் சொன்னார். இவர் எதுக்காக ஃபஸ்ட் இந்த சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிரிக்கிறவங்கள நான் உண்மையில் அசிங்கமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அது வந்துட்டு நம்ம ஷிவினை தான் வந்துட்டு சொன்னார் ஏடிக்கே. அந்த சமயத்தில் இவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஏடிக்கே வார்த்தையை விட்றாரு, அசீம் எப்படி வார்த்தையை விட்றாரோ அதே மாதிரி 90% ஏடிக்கவும் பயங்கரமாக வந்துட்டு வார்த்தையை விட்டு தான் இருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தால் கண்டிப்பாக அது ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விக்ரமன் அசீம் ஃபைட்டை விட ஏடிக்கே அசீம் ஃபைட்டு தான் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக போகும். ஏன்னா எப்படி அசீம் வார்த்தையை விட்றாரோ அதே மாதிரி வந்துட்டு ஏடிக்கவும் பயங்கரமாக வார்த்தையை விட்டுருவார். அவர் கேவலமானு சொன்னால் நீ தண்டா கேவலமானவன் சொல்லிட்டு இவரும் பேசிடுவார். இந்த மாதிரி அசீம் எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிறாரோ அதே மாதிரி வந்துட்டு ஏடிக்கவும் பேசிடுவார். இப்போ கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசீம் வந்துட்டு ஷிவினுக்காக பேச வராரு. ஆனால் அந்த இடத்துல ஷிவினே சொல்கிறாங்க, ஏன் அசீம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு அசீம் ஷிவினையே சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவரும் சண்டை போடணுன்ற வாண்டடோடு வந்துட்டு இருக்காரு, நல்லாவே தெரியுது. ஏடிக்கையும் சும்மா இருக்கிறது கிடையாது. ஷிவின் வந்துட்டு ஏடிக்கைகிட்ட பேசணும், நீங்கள் ஏதாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டிங்களா, இப்போ அவன் வந்துட்டு பாருங்கள் ஒவ்வொரு சீனை போடுவான், சீனை கிரியேட் பண்ணுவான் அப்படின்னோடனே அசீமுக்கு கோவம் வந்துடுச்சு. இந்த சீனுக்குலாம் நீ பேசாத அப்படின்ற மாதிரி ஏடிக்கை கிட்ட எகிரி வர ஏடிக்கை வந்துட்டு இந்த சீன் போடுற மாதிரி அந்த ஆக்ஷனை திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருந்தாரு. அசீமுக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் வரைக்கும் அசீமை ட்ரிகர் பண்ணுறாங்க சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு அசீம் தான் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி தனக்கு எதிராக மாற்றி அதன் மூலமாக ஓட்டு வாங்கினாரு. ஆனால் இப்போ உண்மையிலே ஏடிக்கை வந்துட்டு அசீமை பயங்கரமாக வந்துட்டு ட்ரிகர் பண்ணி தான் விட்டாரு. அவருடைய செய்கையில் செம்ம காண்டாயிட்டாரு அசீம். அது மட்டும் இல்லை, அசீமோட சத்தத்தை விட ஏடிக்கை சத்தம் தான் அதிகமாக கேட்டுச்சு. இந்த பிபி வச்சு பேம் பேம் பேம்பேன் ஊதுறதெல்லாம் அல்டிமேட்டு பயங்கரமாக வந்துட்டு அசீம அசிங்கப்படுத்தியிருக்காரு ஏடிக்கை. அது மட்டும் கிடையாது, டேய் நீ ஒரு வெத்து பீஸு அட்டகத்தி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த இடத்துல ஏடிக்கை பேசின மாதிரி தெரிஞ்சுது. அவர் பேசவே இல்லைங்க, ஆனால் அவர் அட்டிடியூட் அப்படி தான் இருந்துச்சு. நீ சீன் மட்டும்தாண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த இடத்துல அவர் காமிச்சிட்டே இருந்தார். அசீம் கத்திட்டு இது வரைக்கும் யாராவது வந்துட்டு அசீம் கூட சண்டை போட்டால் அசீம் தான் வாண்டடா போய் 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 சண்டையை வந்துட்டு அப்படியே பெருசாகிட்டே இருப்பார்ல. ஆனால் இந்த முறை ஏடிக்கை ஒரே இடத்துல நின்று பேம் 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 பேம்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் அசீம் கத்திக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த இடத்த விட்டு எப்படியும் எஸ்கேப் ஆகி அசீம் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா கூட இருந்தால் இன்னும் ஏடிக்கை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஸோ இதான் மேட்ரு. ஆனால் என்னென்னா மக்கள் எல்லாமே ஏடிக்கையை செம்மையாக காய துப்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஏடிக்கைக்கு நிறைய நெகட்டிவ் இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சண்டையிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏடிக்கை நீ அசீம் மாதிரி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி அசீமை தான் பல பேர் வந்துட்டு சாரி ஏடிக்கையோ பல பேர் வந்துட்டு திட்டி தீத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அசீம் இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு கோவத்தை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணார். பட் இருந்தாலும் ஏடிக்கை கிட்ட அது முடியாது தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த ஒரு பிரச்சனையில் கூட வந்துட்டு ஏடிக்கை கிட்ட வந்துட்டு அவர் அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணவே இல்லை. ஏன்னா ஏடிக்கை இன்னும் பயங்கரமாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இந்த டேஷ் வார்த்தை, அதுக்கப்புறமா நீ கேவலமானவன்டா அப்படி இப்படின்னு நிறைய பேசினார். ஸோ அதனால் வந்துட்டு இந்த சண்டையும் ஒரு மிகப்பெரிய அளவில் போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அதனால் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு இன்றைக்கி இந்த டாஸ்க்கில் வந்துட்டு செம்ம விறுவிறுப்பு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.